எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். கரூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் சகோதரர் செந்தில்நாதன் அவர்களுடைய அறிமுக விழா செயல் வீரர்கள் கூட்டம் எல்லாம் இன்று அற்புதமாக நடந்து முடிந்திருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய கரூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய நம்முடைய கட்சி அலுவலகம் தேசிய ஜனநாயக கூட்டணி அலுவலகத்தை கூட இன்று திறந்து வைத்திருக்கிறோம். நேற்று நம்முடைய அன்பு சகோதரர் செந்தில்நாதன் அவருடைய வேட்பு மனு தாக்கல் செய்யக்கூடிய நிகழ்வு கரூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய மக்களை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. ஆண்டாண்டு காலமாக நமக்கு தெரியும், கரூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை வேலை செய்யக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் இங்க கிடைக்கிறார். மாவட்ட அமைச்சர் பாத்தீங்கன்னா ஜெயில இருக்காரு. இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் அப்பப்ப வேடந்தாங்கல் பறவையை போல கரூருக்கு வந்து எட்டி பார்த்துட்டு போறாரு. கரூர்ல என்ன நடக்குது? ஆனா இன்னைக்கு கரூர் பாராளுமன்ற தொகுதி முன்னேற வேண்டும், கரூர் மாவட்டம் முன்னேற வேண்டும், இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திண்டுக்கல் மாவட்டம், திருச்சி மாவட்டம் எல்லாம் இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு இருக்கு. இவை அனைத்தும் கூட முன்னேற்ற பாதையிலே செல்ல வேண்டும் என்றால் உங்களுக்காக இங்கே தங்கி உழைக்கக்கூடிய அன்பு சகோதரர் செந்தில்நாதன் அவர்களை கரூர் மாவட்டத்தினுடைய மக்கள், கரூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய அன்பு மக்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கின்ற அன்பு வேண்டுகோளை என்று செயல்வீரர் கூட்டத்திலே வைத்திருக்கின்றோம். செந்தில்நாதன் அவர்களை பற்றி நமக்கு தெரியும், இரண்டு முறை சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டவர். முதல் முறை சொற்ப வாக்குல குறைந்த வாக்கு வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பை இழந்தவர். அதை தொடர்ந்து மக்கள் பணியில மட்டுமே தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவராக இருந்து இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், தேசிய தலைவர், நம்முடைய மூத்த தலைவர் எல்லாம் கரூர் பாராளுமன்ற தொகுதிக்கு செந்தில்நாதன் அவர்கள் இருக்க வேண்டும், இந்த மக்களுக்கு ஒரு சேவகனாக உழைக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்க வேண்டும் என்கின்ற முடிவை எடுத்து இங்கு அனுப்பியிருக்கின்றார். இன்னைக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும்தாங்க நான் கேட்கிறேன். 2019 பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதி எடுத்து பாருங்க, 295 வாக்குறுதியும் முழுமையாக நிறைவேற்றிவிட்டு செந்தில்நாதன் அவர்கள் என்னை கரூர்ல உங்கள் முன்னால் மோடியின் வேட்பாளராக நிற்கிறார். 295 நிறைவேற்றியாச்சு, ஒன்று கூட விடல. ஆனா இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய கூட்டணியாக நிற்கக்கூடிய இந்த பாராளுமன்ற தொகுதியினுடைய சிட்டிங் எம்பி இன்னைக்கு வேட்பாளராக இருக்கக்கூடியவர் திமுகவினுடைய 511 தேர்தல் வாக்குறுதியில வெறும் 20 கூட நிறைவேற்றப்படவில்லை நிற்கிறார். ஒரு பக்கம் முதலமைச்சர் அவர்கள் 99% நிறைவேற்றப்பட்டதுங்கிறார் வெள்ளை அறிக்கையை காணா, எதை நிறைவேற்றினீங்கன்னு யாருக்குமே தெரியாது. கொஞ்சம் அரசியல் தெரிந்தவர்கள் 511 தேர்தல் வாக்குறுதி படிச்சு பார்த்தாங்கன்னா வெறும் 20 மட்டும்தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று யாருக்கும் தெரியும். இன்னொரு கட்சி நாங்க ஜெயிச்சு வந்தா பிரதமரை வலியுறுத்துவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நமக்கு தெரியும், 3வது முறையாக பிரதமர் ஆட்சிக்கு வர போறாங்க. 400 எம்பிக்களை தாண்டி ஆட்சியிலே பிரதமர் அவர்கள் அமரப்போகின்றார்கள். அதுல செந்தில்நாதன் அவர்களும் ஒருவராக இருப்பார். நேரடியாக பிரதமர் அவர்களுக்கும் நம்முடைய ஆட்சிக்கும் கரூர் மக்களுக்கும் பாலமாக அன்பு சகோதரர் செந்தில்நாதன் அவர்கள் இருப்பார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா கூட்டணி கட்சியினுடைய அன்பு தலைவர்களுக்கும் இந்த நேரத்துல என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பத்திரிகை நண்பர்கள் ஒன்றரை கேள்வி கேளுங்கன்னா பதில் சொல்றேன். கரூரை பொறுத்த வரைக்கும்னா இன்னைக்கு இந்த எழுச்சி மிகுந்த செயல் வீரர்கள் கூட்டத்தை பார்க்கும் பொழுதே நமக்கு தெரிகிறது வெற்றி வாய்ப்பு செந்தில்நாதன் அவர்களுக்கு உறுதியாகிவிட்டது. செந்தில்நாதன் அவர்களை போடும் பொழுதே யோசிச்சுதான் போட்டோம். ஏன்னா 18 பிரச்சாரம் இந்த தொகுதியில பண்ணணும், வேற எங்கேயும் போக முடியாது, அவ்வளவு பெரிய தொகுதி. ஜெயிச்சு வந்த பிறகு இந்த தொகுதியை தவிர எங்கேயும் போறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதாவது ரொம்ப தெளிவா சொன்னேன், இந்த தொகுதியினுடைய எம்பி நான் டெல்லிக்கு போவேன், அங்க இருப்பேன், இங்க இருப்பேன், இந்த தொகுதிக்கு அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. பிரச்சனை இருக்கக்கூடிய தொகுதி கிட்டத்தட்ட 3 சட்டமன்றம் பாத்தீங்கன்னா தொகுதிக்குள்ள வறட்சி பிடித்த பிரதேசமாக இருக்கு. நம்முடைய படித்த இளைஞர்கள்லாம் வேலை வாய்ப்புக்காக வெளியே போறாங்க. ஆனால் ரொம்ப யோசிச்சுதான் செந்தில்நாதனை களமிறக்கி இருக்கின்றோம். ரொம்ப யோசிச்சு ஆராயும் கிட்ட டெல்லி அளவுல மூத்த தலைவர்கள் எல்லாம் யோசிச்சு நானும் அவர்களுக்கு அறிவுரை சொன்னேன். அதாவது கரூர் பாராளுமன்றத்தினுடைய எம்பி 365 நாள் இங்கதான் இருக்கணும், வேறு கட்சி பொறுப்பு அவருக்கு இருக்கக்கூடாது, வேறு கட்சி பொறுப்பே இருக்கக்கூடாது. சென்னைக்கு வர்றது மாநில பொறுப்பு, பக்கத்து மாநிலத்திற்கு வந்து வேற கட்சி பொறுப்பு, பிரச்சாரத்துக்கு போகணும், எனக்கு பாத்தீங்கன்னா அது போன்ற பல வேலைப்பளவு இருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த பாராளுமன்ற தொகுதி முன்னேறணும் அப்படின்னா கட்சி முடிவெடுத்திருக்கின்றோம், முழுமையாக இந்த தொகுதியில தங்கி வேலை பார்க்கக்கூடிய ஒரு எம்பி வேண்டும், இந்த மண்ணின் மைந்தனாக இருக்க வேண்டும் என்பதை ரொம்ப ஆராய்ந்து செந்தில்நாதன் களமிறக்கி இந்த மக்கள் கண்டிப்பா பாராட்டுவான். ஏன்னா மக்களுக்கு தெரியும், எப்ப வேணாலும் நான் போய் பார்க்கலாம், 6 மணிக்கு போகலாம், 8 மணிக்கு போகலாம், வீட்டுல போய் பார்க்கலாம், பிரச்சனைனா சொல்லலாம். ஆளும் கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கும், எதாக இருந்தாலும் கூட செய்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் சகோதரர் செந்தில்நாதன் அவர்களுக்கு இருக்கும் என்று இந்த 18 பிரச்சாரத்துல மக்களுக்கு தெரியும். ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த முறை கரூர் பாராளுமன்ற தொகுதி மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்க இருக்கிறது.
அதாவது ஆச்சரியம் என்றால் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல செந்தில்நாதன் அவர்கள் ஏன்னா பரிச்சயமான நபர், எல்லா பக்கமும் போயிருக்கார், தொகுதி முழுவதுமே அறிமுகம், பாராளுமன்ற தொகுதி முழுவதுமே அறிமுகம். அதனால் எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு, கட்சிக்கு நம்பிக்கை இருக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நம்பிக்கை இருக்கு, நிச்சயமாக செந்தில்நாதன் அவர்கள் வெற்றி பெற்று வருவார் என்கிறார். வீரமணி அவர்கள் மேடைக்கு வந்து அவங்களுடைய சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய திமுக தமிழ்நாட்டுக்கு 33 மாசத்துல என்ன செஞ்சாங்கன்னு சொல்லணும், அதான் மக்கள் எதிர்பார்க்கணும். கிட்டத்தட்ட பாதி ஆட்சி காலம் தமிழகத்துல ஆட்சியில் இருந்திருக்காங்க திமுக, இப்ப 33 மாத காலமா ஆட்சியில் இருக்கிறாங்க, என்ன செஞ்சிருக்கீங்க? மத்திய அரசை திட்டுவதை தவிர, மத்திய அரசை பத்தி பொய் பரப்புவதை பரப்புவதை தவிர தமிழ்நாட்டுக்கு நீங்க செஞ்ச 5 விஷயத்தை திமுக சொல்லுது, எதுவும் இல்லை. தேர்தல் வாக்குறுதி நான் தான் சொல்றேன் பாருங்க, 20 தான் செஞ்சிருக்காங்கன்னு நான் சொல்றேன். இல்லை என்று திமுக சொன்னால் வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும், 511க்கு வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும், பாருங்க இது செஞ்சிட்டோம், இந்த நாள்ல செஞ்சிட்டோம், இவ்வளவு செஞ்சிருக்கோம். ஆனா 2019 இதற்கு முன்பு பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 295 வாக்குறுதி கொடுத்து 295 நிறைவேற்றி ஆல் 295, அது எந்த பத்திரிகை நண்பர்களும் கூட எடுத்ததை படிச்சு பார்க்கலாங்கண்ணா. நிறைவேற்றாம இந்த தேர்தலை எங்களுடைய பாராளுமன்ற வேட்பாளர் சந்திக்கவில்லை, நிறைவேற்றி விட்டு மேடைக்கு வந்திருக்கிறார். இது மக்களுக்கு தெரியும், குறிப்பா கரூர் பிரச்சனை பத்தி உங்களுக்கு தெரியும். நீர் மேலாண்மை, தண்ணி, வறட்சி, மக்களுக்கு படித்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு, கரூர் நகரத்துல மட்டும் வேலை வாய்ப்பு இருக்கு, சுற்றி இருக்கூடிய கிராம பகுதியில் இருக்கிறவங்க எல்லாம் தமிழ்நாடு முழுவதுமே வேலை வாய்ப்புக்கு வெளியே போறாங்க. விராலிமலை ஒரு பக்கம் பாரு, ஒரு பக்கம் வேலை சந்தூரம் பாரு, ஒரு பக்கம் மணப்பாறைய பாரு, மூன்றுமே மிக மிக வித்தியாசமான தொகுதி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.